ஏய் என்னப்பா பண்ற? எப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதா? இஸ்ரேல்ல வேணும் போர் போயிருக்கா? அம்மாப்பா பார்த்துமா, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதுக்குதான் நிறைய பேர் செத்து நினைக்கிறாங்க. விடு, நம்ம தலை லட்சம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பா போருக்கு ட்ரைனிங்ப்பா இது? ட்ரைனிங்கா? என்ன நினச்சினுக்கிறா? ஊபி சாமியார் இன்னும் ஒரு 1000 பேர் சேர்ந்து போர்ல இறங்க போறோம். பாலஸ்தீனுக்கு எதிராக போர் பண்ண போறோம். சாமியார் கூடியா? ஆமா. போர் எப்படி போலாம்னு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? எங்க கிட்ட கத்தி கடப்பா அருவா வேல் கம்பு பீச்சர்வா எல்லாம் ரெடியா இருக்குது. எடுத்து நீ இறங்கினு வச்சுக்கோ, சீ விடுவோம் எல்லாத்தையும். இது மரத்தையா? அதை வச்சு போர்ல என்ன பண்ண போற? எப்பா என்ன புரியல உனக்கு? எல்லாரும் தலையும் சீ விடுவோம்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி அங்க போர் கிடையாது. பீருக்கு முடியாது, மண்டல போட்டானா வச்சுக்க, அவ்வளவுதான். துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் காலி. நீ அத்தராசி கலவரம் பண்ண பண்ற முடியாது, புரியுதா? விடு, பயப்படாதான், நீ போக மாட்டேன். இந்த புல்லட்டு பாண்டி புல்லட்டு பாண்டி கேள்விப்பட்டிருக்கியா? கோயில் படம் பாத்துருக்கல? அவரோட மோசமானவங்க நாங்க. ஒரு மனத்துல எங்க மேல படாது இந்த குண்டலாம். ஏமாத்துறா சொல்லு, அடிச்சுன்னு வச்சுக்கலாம். குண்டு போட்ட மண்டிலே போய் விழுந்துடும். அது எப்படி அந்த அளவுக்கு அளந்து போடுவோம் நாங்க. என்ன பாலிவுட் படமா? மரணமா இருக்க. இதுதான் இஸ்ரேல் போர். போர்னு என்னன்னு தெரியாம தான் நீ இம்மா நேரம் பேசுறியா? ஆ இல்லையா? இதுக்கப்புறம் இங்க இந்த தான் வேணாம், புரியுதா? இதுக்கப்புறம் இந்த பக்கமே போகக்கூடாது. போ, வேணாம் போ, கை கிடையாது, முடிஞ்சிட்டு போகுது. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. காவேரி நம்து, காவேரி நம்து. ஐயா தண்ணி குடிக்க. நீரா? பா 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 பா. நீரு உனக்கு தர முடியாது. ஏயா ஏன் தர முடியாது? தண்ணி தண்ணி கொடுங்க எங்களுக்கு. ஏய் நீங்க இன்னைக்கெல்லாம் நீர் தர முடியாது போல. நீர் வேணாம், தண்ணி கொடுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை டைம்லலாம் வந்து தண்ணிங்கெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காத. நீங்கள் நீர் இல்லை வெளில போ. தண்ணி கொடுங்கண்ணா. நீர் இல்லை ஓக ஐச்ச. காவேரி நம்தோ, நீரும் நம்தோ, காவேரி எங்களுது, தர முடியாது, போங்க. பின்னால பழம் பாரிப்பா. தண்ணி தர மாட்டாங்க. கோன் பேட்டா? கர்நாடகா தான். ஓ, அங்கே அவங்க ஆச்சு போயிட்டு இருக்கீங்களே. அவங்க கர்நாடகா, நீங்க தமிழ்நாடு. அவங்க கர்நாடகா, நீங்க தமிழ்நாடு. பானி லேக்கே தேகா. உங்களுக்கு தண்ணி கண்டிப்பா வாங்கி தருது. நீ தண்ணி குடிக்க போறே. கர்நாடகால இருந்து போராடி எப்படியாவது நான் உனக்கு தண்ணி வாங்கி தந்துடுது. நம்பிட்டியா? சும்மா சொன்னேன், பிராங்க். அங்க பாரு கேமரா. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. அரசியல் இருக்கிறவனும் சரி, அரசியல் வர நினைக்கிறவனும் சரிப்பா, இந்த விஷயத்த கண்டுக்கவே மாட்டானுங்க. நீ ஏன் இவ்வளோ அலையிறேன்றானு? ஆ, கண்டிப்பா அவங்களே வரப்போறாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்ல, இதை சொல்லி ஓட்டு கேட்பான்ல. செஞ்சுதானே அவனு நம்மளுக்கு? ஆடா அப்போ பல வருஷமா ஆச்சுங்கிறேன் இதுக்குன்னு. நீ வர இப்போ வந்து கவனி பண்ற. தண்ணி இது குடிக்கா? இல்லைப்பா. ஐயோ, நீ பல வருஷமா அழிஞ்சிருந்தாங்கிற போலயே. சார், பாஜக உங்களை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டா, பாஜகவை தொடருவீங்களா? எந்த ஊடகம் சிஸ்டர் நீங்கள்? வாங்க முன்னாடி வாங்க. இல்லை இங்கே வாங்க சிஸ்டர். ஆனால் இருங்கண்ணா, கேள்வி கேட்குறதுன்னு ஒரு மரபு இருக்குண்ணா. தமிழக மக்கள் பார்க்கட்டும் எந்த ஊடகம் இதை மாதிரி பேசுதுன்னு. தமிழக மக்கள் பார்க்கட்டும். வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்க. வாங்க சிஸ்டர், வாங்க. உங்களா சிஸ்டர், முன்னாடி வாங்க. தமிழக ஊடகங்கள் அனைவரும், அடுத்து நான் சொல்ல போகிறத பொறுமையாக கேளுங்க, கோவப்படாதீங்க, கண்டுக்காதீங்க. பாஜகவை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்மையாக இருந்திருக்கும், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்கு பெரும்பான்மை வாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லா வாக்கும் சமந்தான். சார் என்ன சார் இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா.
அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்கண்ணா. ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம்னா அண்ணா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஒருத்தானே படித்த ஒருத்தானே நீங்கள் இல்லை உங்களை தான் கேட்க படித்த ஒருத்தானே நீங்கள் நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டு ஆரம்பித்தேன் சொல்லுங்கண்ணா. உங்களை தான் கேட்குறேன் சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன் நான் பேசுகிறத கண்டுக்காதீங்க சொன்னேன்னா இல்லையா சொன்னா இல்லையாண்ணா. திரும்ப இப்படி கேள்வி கேட்டால் எப்படின்னா படிச்சிருக்கீங்களே நீங்கள் என்ன ஊடகம் நீங்கள் என்ன ஊடகம் ஆனால் உங்களை தானே சொல்லுங்கள் என்ன ஊடகம் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை தான் சார் எப்படி சார் உலகமே அறிஞ்ச விஷயத்தை இப்படி மூடி மறைச்சி பொய் சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பொய் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பொய் சொல்லவே வராது. அப்படி பச்சையாக சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம். இருந்தாலும் ஏன் பொய் சொல்கிறேன்னா மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கண்ணா கரெக்டாக டார்கெட்டை முடிக்க சொல்லி பயங்கரமான ப்ரெஷர்னா அதனால தான் என்னால் பொய் நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்படி நான் பொய் சொல்லலைனாக்கா அக்கா சொன்ன மாதிரி என்னை வந்து பதவியிலேருந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குண்ணா. சரி இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி இதை சொல்ல காரணம் என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னாண்ணா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்கண்ணா. அதுக்கான தேர்தல் நடத்துகிறாங்கண்ணா அதற்கான முன்னேற்பாடுகள் தானா இது. எங்களுக்கு வந்து எல்லா ஊட்டும் ஒன்று தானா பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாரையும் அழிச்சிட்டு நாங்கள் மட்டும்தானா இருப்போம். ஐ எம் ப்ரவுட் கன்னடிகன் அண்ணா. வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுப்பா. ஐயோ படம் வேற ரிலீஸ் ஆக போகுது எப்படி இருக்க போகுது தெரியலையே. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் எந்த டவுட் இல்லை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆ அந்த ஃபஸ்ட்டு இந்த 10 நிமிஷம் வந்து மிஸ் பண்ணதான் கூட சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு. எப்படியாவது எஃப்டிஎஃப் ஷோ டேட் வாங்கி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல வேர்ல்டு வைட்ல 30,000 ரிலீஸ் ஆக போகுது தெரியுமா. படம் கண்டிப்பா மரணமா இருந்தா ஃபயரா இருந்தா கண்டிப்பா போட்டா போட்டா. வா 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 மச்சான் முத 10 நிமிஷம் மிஸ் பண்ற கூட டைரக்ட் சொல்லிக்கிற சரியா என்ன பண்ணிருக்கீங்க? மத்தியில் மோடி நல்லாட்சியா மாநிலத்தின் மக்களாட்சியா? மாநிலத்தின் விஜயின் மக்களாட்சியா? எங்களை கேட்காம இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டுறதே தப்பு. இதுல பேர் வேற போடுது இங்க பேரு தளபதினு போடணும் புரியுதா? யாரு நீங்க? விஜய் எந்த தொகுதிய? அந்த தொகுதி இந்த தொகுதி புதல்ல இருக்கிற தொகுதி கிதறு கிதறலையும் இருக்கிற தொகுதி எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி தலைவா. புதல் கிதறு கிதரா சந்தேகம் வருது தெரியுதா யாருல? பாத்தியா தலைவா எப்படி யூஸ் பண்றாங்க தெரியல. இங்க பாரு இதுக்கப்புறம் இங்க யாரையும் கூட இருக்கலாம். ஜெய்சீரியம் கத்துங்க. யார் நீங்க உண்மை சொல்லு. சோட்டா ஷானு. சோட்டா ஷாவா? ஷா 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 சாய் ஷா ஷா சோட்டா பீம் என்ன சரி யாருன்னு தெரியல. சரி அதை விட அவங்க அனுப்பிச்சாரு. பாகிஸ்தான் பிளேஸ் கம்மிங்கு கம்மிங்கு அவர்ஸ் ஸ்ரீராம் போலு ஜெய் ஸ்ரீராம்.
அடப்பாவீங்களே உங்க ஜி இருக்காருல ஜி அவர் உங்களை நாம ஒரு சுட்டா எப்படி நோபடி இந்திய அளவுல பட்டினி காணாகையா பட்டினி குறியீடுல 102வது இடத்துல இருந்து 111வது இடத்துக்கு வந்துட்டோம் நல்லதுதானே பாய் நல்லது நல்லதா ஐயோ 28 தெரியல 28.7% நம்ம பின்தங்கி இருக்கோம் அதாவது கீழே இருக்கோம் நீங்க இப்ப வெறுப்பாத்தீங்களா பாகிஸ்தான் அவங்க கோவம் வருதா இதுக்கு கோவப்படக்கூடாது வெறுப்பதில்லை பாகிஸ்தானு அவங்க 102வது இடம் அதாவது நம்மளோட மேல இருக்காங்க புரியுதா இதுக்கு தான் போய் படிங்கன்னு சொன்னான் போறான் போய் படிங்க போறான் போ